சார், வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்ததுன்னா அது உண்மையா உண்மை இல்லையானே பார்க்காம அப்படியே அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். அது என்ன, முந்தா நாள் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சார் சார் ஒரு வாட்ஸ்அப்பில், நான் என்னெல்லாம் விவரம் சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு மதங்களுக்கு இடையில கலவரம் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போயிடலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குறிப்பிட்டவங்களை இப்படி நடத்துனாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் உடனே அவர் நம்பரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு எந்த பள்ளிக்கூடம், பாதிக்கப்பட்டவங்க யார், இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா. அவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் கேட்டால் எனக்கு நீ அனுப்பிச்சிருக்கிற, நீ தான் எனக்கு பொறுப்பு. இப்போ நான் இதை போலீஸுக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னு கேட்டால், நீ எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கிற, ஒரு தவறான செய்தி நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு இவர் தகவல் கொடுத்துருக்கிறாரு, காவல்துறைக்கு நான் அனுப்பி இப்போ அதை நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்ல போகிறேன். உனக்கு இந்த தகவல் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க, மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க. இரண்டு மதங்களுக்கு இடையில் கலவரம் உண்டாக்கும்படியான பொய்யான செய்திகளை அனுப்புவது என்பது பாவத்தில் தலையாய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா?